கடவுள் உங்ககிட்ட ஒரு வரம் கேட்குறாரு, என்ன வரம் கேட்பீங்க? என்னோட அப்பாவை திருப்பி கூட்டாரு சொல்லி. அப்பாவை திருப்பி கொடுக்கணும். அவர்கிட்ட எனக்கு வேணும் அப்பா, அதை மட்டும் நான் கேட்பேன். அவர் ரெண்டாலே ஹாப்பினஸ்லாம் வந்துடும். சொல்றப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. என்னாச்சு சுத்திக்கெல்லாம் இது பண்ணுறாங்க, சதி பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்குங்க. சொந்தக்கார யாரும் தாங்க மாட்டாங்க, கஷ்டப்படுறேன், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நீங்கள் இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி தானே நீங்கள் பார்த்துக்கிறீங்க எல்லாத்தையும்? இது இல்லைனா இன்றைக்கி என் கையில் 10 ரூபாய் கிடையாது. யாரும் சொந்தக்காரன் நிற்கிறீங்களே? அப்புறம் அதை நம்பி மூணு பேர் மூணு ஜீவனு காசு தரம்பா, மூணு பிள்ளைக்கு மூணு பேர் வந்து காசு. சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா போதும், ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். அவனை நல்லா ஆயிட்டானா எந்த தொல்லையும் இல்லை, எனக்கு நிம்மதியாக போவேன். எங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு எதுக்குமே போக்குவரத்து கூட கிடையாது, நிம்மதியாக கிடையாது. நம்பிக்கைதான் பிள்ளையார் தான் எனக்கு தோணேன், மனுஷால் கூட கிடையாது, அவர் தான் நம்புறேன் நான். எனக்கு படி அழகிறார் எப்படினாலும் ஒரு ஆள், மூணு பேருக்கு நான் படி அழகிறேன். இதை நம்பி உள்ள கை உள்ள இன்னும் கொஞ்சம் நிம்மதி கொடுந்தா வேண்டேன். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டா உங்களுக்கு? கடவுள் நம்பிக்கை நம்புறேன், நம்பிக்கை இருக்குதுல்ல, நம்புறேன், உண்மையாக நம்புறேன். எனக்கு ஹெல்ப் வந்து தெய்வம் தான் ஹெல்ப் வந்து. என்ன என்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு? இன்னைக்கு 10 ரூபாய் இல்லாமல் இருப்பேன், யார் மூலியமாக வந்துடும் வந்துடும். 1 ரூபாய் இல்லாமல் இருந்தோட எனக்கு ஃபோன் பண்ணினாலும் வந்து வாங்கி போன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை என்ன வச்சுக்கிறார் பிள்ளை ரொம்ப, ஏன்னா கை உள்ள சாவுற முட்டை யார்கிட்ட கையே இருந்தாமல் அந்நிய மனுஷால் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, தப்பே கிடையாது. சொந்தக்காரட்டி யார்ட்டும் கை வேற்று மனுஷாருக்கு தான் கை நீட்டுறேன், அதை பற்றி தப்பு கிடையாது. சொந்தக்காட்டினா கேவலம் அசலாக நீட்டிடலாம், தண்ணி தரான் பிச்சை கூட துண்ணலாம். அடுத்த வீட்டில் பசி இதுன்னு சாப்பாடு போடுமான்னு கேட்டு வாங்கி சொல்கிறேன், சொந்தக்கார வீட்டுக்கு போக மாட்டேன், என் பிள்ளை வீட்டுக்கே போக மாட்டேன். எவ்வளோ ஸ்ட்ராங் லேடியாக தனியாக உங்கள் சொந்த கடன் நிற்கிறீங்க, நீங்களே தனியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். பெருமையான விஷயம், நான் இன்னைக்கு வரலன்னா மூணு பிள்ளைங்க ஃபோன் பண்ணேன், எனக்கு காசில் தான் பண்ணோம். சாப்பிட்டியா போனியா வஞ்சாரி கேட்க மாட்டாங்க, 1 ரூபாய் இல்லைம்மா எனக்குன்னு வாங்கும். ஃபோன் பண்ணி யாரானா கொடுக்க சொல்லுவேன் காசு, எனக்கு கொடுக்குறாங்க பாரு அவங்க கிட்டே சொல்லுவேன், ஏன்னா கொடுனா அப்படின்னு. குழந்தை பால் இல்லைன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க கூட்டுட்டு என்ன திட்டுவாங்க, உனக்கு தான் நாங்கள் செய்ய முடியும், உன் பிள்ளைக்கெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு தான் ஏதோ பழகின தோசை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. அதுவும் அவங்களையும் சொல்லி இது பண்ணேன்னா அவங்களும் கொடுத்துருவாங்க, சரி பாவம் பார்த்து. அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஊர் மனுஷன் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, சொந்தக்காரெலாம் யாரையும் ஹெல்ப் பண்ணல, ஊர் மனுஷன் தான் எனக்கு. சரி நான் கேட்குறேன், சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஹாப்பி சூப்பர், அவ்வளோதான். இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருக்கிறேன், சூப்பர்.